மலச்சிக்கலை போக்கும் நாட்டு வைத்தியம். மலச்சிக்கலை சாதாரணமாக எடுத்துக்க கூடாது, அதை அப்படியே விட்டுட்டோம்னா குடல் பாதிக்கும், அப்புறம் அதில் நச்சுக்கள் சேரும், அது பலவிதமான நோய்களுக்கு வாசலாக போயிடும். போதுமான அளவு உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது, இது போல காரணத்தால் தான் மலச்சிக்கலானது ஏற்படுது. இந்த மலச்சிக்கலை நாட்டு வைத்தியத்தின் மூலயமா போக்கிடலாம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி, பெருங்காயம், தேவையான அளவுக்கு கல் உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து குடிச்சிட்டு வந்தாலே மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் வதக்கி சாப்பிட்டுட்டு வந்தால் மலச்சிக்கல் குணமாகும். செம்பருத்தி இலையை எடுத்து நல்லா காய வச்சு அதை பொடி செஞ்சு வச்சுக்கணும். அந்த பொடியை காலையிலையும் ராத்திரியும் சாப்பிட்டு வந்தாலே மலச்சிக்கல் குணமாகும். ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியை எடுத்துக்கணும். அதில் அரை மூடி எலுமிச்சை சாறை புழிஞ்சி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இப்படி செஞ்சோம்னா மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். மலச்சிக்கலை போக்குற ஒரு அருமையான பழம் கொய்யா பழம். அதுக்கு இந்த கொய்யா பழத்தை விதையோடு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை உடனே குடிச்சிடணும். இதை மாதிரி செய்கிறதுனால குடல் இயக்கம் சீராகிறது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனையும் தீரும். இது வரைக்கும் தமிழ் ஃபார் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க.